வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மெசேஜை நாம் ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஃபுல்லாக தேர்வு முடிவில் பற்றி ஒரு அப்டேட்டாக பார்க்க போகிறோம். சரிம்மா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக நிறைய ஹெல்ப், நிறைய டெஸ்ட் பட்ஜெட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அதுபடி எதுவும் எப்பவுமே வந்து கனெக்ட் பண்ணவும் மாட்டேன், தெரிஞ்சிக்கவும் மாட்டேன், அது சொல்லவும் வர மாட்டேன். ஸோ நம்ம டெஸ்ட் பட்ஜெட் வைக்கிறவங்க நல்லா பண்ணாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே தெரியும். ஏன்னா வந்து நம்ம 6th டுவெல்த்து வரைக்கும் தமிழ் மீடியத்துக்கு தமிழ் கொஷின் பேப்பர் ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனி கொஷின் பேப்பர் பாட வாரியாக ஃபில்லப் படிப்படையில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி 6th டுவெல்த் வரைக்கும் சமூக அறிவியல் கொடுத்துருக்கோம். ஸோ வேணுன்றவங்க 9629905190 ஸோ கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. குரூப்பு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா May 21 எல்லாருமே எழுதணும் இல்லையா? எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஜூலையில் வருந்தாங்க, ஆகஸ்ட்டில் வருந்தாங்க, செப்டம்பரில் வருந்தாங்க, இப்போதைக்கு அக்டோபர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னோட்டமாக முந்தானத்தி ஒரு ரிசல்ட் வெளியிட்டு பார்த்துட்டாங்க, அதனுடைய அப்டேட்டை பார்த்துட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து குரூப் டூ ப்ளூமரி தேர்வு முடிவுகள் வெளியீடு வந்துடும். நிச்சயமாக வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் சரிங்களா? ஒரு ரெண்டு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் டேட் எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த ஜனவரி மாதத்தில் ஏதாவது ஒரு சண்டே நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஜனவரி மாதம் மேக்ஸிமம் டேட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நடக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா டிசம்பர்லேயும் நடக்காது. ஏன் அப்படின்னா, இவங்க 60,000 பேருமே இப்போ ஒரு 55,000 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து இசேவை மையத்தில் போய்ட்டு சர்டிஃபிகேட்டை அப்ளோட் பண்ணுவோம். இதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மாதம் தேவைப்படும் இல்லைங்களா? 60,000 பேர் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர், எவ்வளோ வேலையாட்கள் போடணும், எவ்வளோ பேர். ஸோ அதனால் வந்து குறைஞ்சபட்சம் 1 மாதம் தேவைப்படும். அதுக்கப்புறம் அவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ் இல்லை 75 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அப்படி எப்படின்னு பார்க்கும்போது, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இல்லையா? ஸோ பிப்ரவரி 7ஆம் தேதி நேற்று ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வந்து எக்ஸாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா? ஸோ அதனால் வந்து குரூப் டூ மெயின்ஸை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறதோ இன்ஸ்டியூட்டில் போய் டெஸ்ட் எழுதுறதோ முக்கியம் கிடையாது. ரிவிஷன் பண்ணணும். ஒரு கொஷின் கேட்டால் நான் முதல்வன் திட்டம் பற்றி சொல்லுங்கள், என்னும் எழுத்தும் திட்டம் பற்றி சொல்லுங்கன்னா, அந்த கீவார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும், டேட்டாவோட ஞாபகம் வரும். அதாவது தியரி வந்து எல்லாருமே எழுதுவாங்க, தியரியை வச்சு வந்து பெருசாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. 300க்கு 100 மார்க் ஸ்கோர் பண்ணுறதே பெரிய விஷயம் தியரியை வச்சுட்டு. ஆனால் டேட்டா சொல்ல ரொம்ப முக்கியம். டேட்டாவை யார் எழுதுகிறாங்க, ஒரு ஆன்சரை படிக்கும்போது படிச்சுன்னு யாருக்கு ஞாபகம் வருது? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் படிக்கிறவங்க தெளிவாக படிங்க, டேட்டாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுவீங்க. சில பேர் என்ன பண்ணால், இங்கே வருஷம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டால் என்ன பண்ணலாம், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும், டேட் ஞாபகம் வச்சுக்கணும், மாதம் ஞாபகம் வச்சுக்கணும், எங்கே முத முதல் ஆரம்பித்தாங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதனால் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதனால் என்ன நன்மைகள், என்ன சிறப்பம்சங்கள், இந்தமாரிலாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதணும், ரிவிஷன் பண்ணணும். மனப்பாடம் பண்ணுறது ஓரளவுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து மனப்பாடம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் மனப்பாடம் பண்ணால் கண்டிப்பாக மார்க் அதிகமாக மார்க் எடுக்க முடியும். ஆனால் இப்போ படிக்கிறது நீங்கள் உங்கள் வயசு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதையும் இப்போ ஷார்ட்கட்லாம் வைக்கலாம், சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் வைக்கலாம், நம்ம அடுத்து வீடியோ போடுவோம் சரிங்களா? வேறு எதாவது போயிடுச்சுன்னா கமெண்ட் செஞ்சு கவர் பண்ணுங்கள். அதேமாதிரி குரூப் ஒன் ப்ளூம் வரைக்கு கொஞ்சம் அப்படியே சைட் பை சைட் டெய்லி ஒரு 1 hour 2 hour படிங்க. நான் டைமிங் குரூப் டூ மெயின்ஸ் கொடுத்துட்டாங்க, நவம்பர் 19 குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் என்பதால் அதுலேயும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குரூப் ஒன் ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணி வச்சிங்கன்னா, குரூப் டூ மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு அப்படியே அதே வேகத்திலே வந்து குரூப் ஒன் மெயின்ஸும் எழுதிடலாம். ஒரு ட்ரை தான் இல்லையா? அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? நன்றி.